அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ சகோதரர்களே உம்ரா போவதற்கு முன்னால் நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று பார்ப்போம் நம் உடைமைகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் நம் செல்வத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் எமது மருத்துவ உபயோகங்களை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான நான்கு விஷயங்கள் இருக்கின்றன அது என்னவென்று பார்ப்போம் அதில் முதலாவது அந்நீயா எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டும் நாம் எதற்கு உம்ரா பயணம் மேற்கொள்கிறோம் அல்லாஹுடைய முகத்தை நாடி நன்மைகளை அதிகரித்து பாவங்களை அளிப்பதற்காக அல்லாஹ் இடத்தில் அவன் பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக தான் இந்த பயணம் நான் உம்ரா செய்தேன் என்று பிறரிடம் சொல்வதற்காகவோ அல்லது பல உம்ராக்களை செய்தவன் நான் என்று பட்டியலிட்டு சொல்வதற்காகவோ இந்த உம்ராவுடைய பயணம் அல்ல ரப்புக்காக மட்டும்தான் இந்த உம்ரா பயணம் இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது என்னவென்றால் அத்தவுபா முழுவதுமான பாவம் மன்னிப்போடுதான் அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்க செல்ல வேண்டும் தௌபா என்றால் அல்லாஹ் வெறுத்தலின்றி தடுத்தலின்றி விலகி அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் அனுமதித்ததை நோக்கி திரும்புதல்தான் தௌபா ஆகும் மூன்றாவது என்னவென்றால் நாம் செய்த அநீதத்திற்கான திரும்புதலை செய்தல் நாம் யாருக்கெல்லாம் அநீதம் செய்தோமோ அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு பேசிவிட வேண்டும் அதன் பிறகு நமது கடமையை நோக்கி செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நான்காவது மிக முக்கியமானது என்னவென்றால் ஹலாலான செல்வத்திலிருந்துதான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் வட்டியில் அல்லது ஹராம் ஆன காசில் சம்பாதித்தோ இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் தூய்மையானவன்